மிகப்பெரிய ஊழல் மோடி செய்திருக்கிறார். நாடு முழுவதும் சாலைகள் போடுவதற்காக என்ற திட்டத்தை சொல்லி கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, சுங்கச்சாவடிகளில் பணம் வசூலிப்பதில் டோல்கேட்டில் பணம் வசூலிப்பதில் பல 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்றது. 88,000 இறந்து போன நபர்களின் பெயரை உபயோகப்படுத்தி காப்பீடு என்ற பெயரில் பணத்தை எடுத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் வரும். மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவுடன் கம்பி எடுகின்ற பணியிலே அவர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். சுப்ரீம் கோர்ட் உச்ச உயர்நீதிமன்றத்தை சார்ந்த நீதிபதிகள் அவர்களே முன்வந்து இந்த மோடியின் அரசாங்கத்தின் மீது இவ்வளவு பெரிய ஊழல் செய்ததற்கு வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால், மத்திய தணிக்கை குழு மிக விவரமாக இந்த ஊழல்களை பற்றியெல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நம்முடைய தமிழகத்திற்கு கலெக்டராக வந்திருக்கின்ற ரவி என்பவர் கிண்டி ராஜ்பவனத்தில் இருந்து கொண்டு தலையிலே இருந்து பாதம் வரை அவருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய அரசுக்கும் தேவையில்லாத வகையில் அவரை இளைஞர்கள் செய்து வருகின்றார்கள். திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த தோழர்கள், தொண்டர்கள், ஏன் தலைவர்கள் கூட உணர்ச்சி அதிகம் உள்ளவர்கள். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப, அவருடைய சொல்லுக்கு ஏற்ப பொறுமையாக இருக்கின்றார்கள். ஆளுநருடைய இத்தகைய செயல்கள், ஒரு ஜனநாயக அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற செயல்களை தொடர்ந்து அவர் செய்வாரையானால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஊரை விட்டே துரத்துகின்ற வேலையில் கண்டிப்பாக ஈடுபடுவார்கள். தமிழக மக்களை பற்றி அவர் பலவீனமாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஆகவே ஒழுங்காக இருக்க வேண்டும். காட்டுகின்ற இடத்தில் சட்டசபையில் இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு உடனடியாக அவர் ஒப்புதல் தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்கள். அது மட்டுமல்ல, கிண்டியிலிருந்து அவரை கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்திலே சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும். டிஎன்பிஎஸ்சிக்கு மிக நாணயமானவர் என்ற பெயர் எடுத்திருக்கின்ற சைலேந்திர பாபு அவர்களை தலைவராக போட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்த ஒரு நல்ல முடிவு. ஆனால் அதற்கு தடையாக இந்த ரவி இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் மீது தமிழக மக்களுக்கு
மிகப்பெரிய அளவிலே கோபம் இருக்கின்றது. தமிழர்களை கேவலமாக நினைத்து விட்டால், தமிழர்களை என்ன வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் செய்யலாம் என்ற திமுறோடு அவர் செய்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு வரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிந்தவரையில் இருக்கின்ற விவரங்கள் எனக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆனால் சைலேந்திர பாபுவை பொறுத்தவரையில் ஒரு நல்ல அதிகாரியாகத்தான் இருந்தார் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போது மிகப்பெரிய மக்கள் பிரதிநிதியாக நம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒருவரே தப்பு செய்த போது அவரையே கைது செய்யக்கூடிய ஒரு சுயமரியாதை போலீஸ் அதிகாரியாக அவர் செயல்பட்டிருக்கின்றார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் சைலேந்திர பாபு அவர்களுடைய நியமனம் நல்ல ஒரு முடிவு தான் என்று நான் நினைக்கின்றேன். காவிரியில் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பிஜேபிக்காரங்க நிறைய மறியல் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக வந்து நம்ம டிகே சிவகுமாரோட சொல்லியிருக்காரு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு கர்நாடகா. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும்னு சொல்லி கேட்குறீங்க? கண்டிப்பாக இன்னும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுவார் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் முதல்வர் அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளோடு கலந்து ஆலோசிக்கின்ற ஒரு உயர்ந்த பண்பாளர். கண்டிப்பாக தமிழகத்திலும் இது போன்ற ஒரு கூட்டம் நடத்துவார் என்று நான் நினைக்கின்றேன். காவேரியில் ஏற்கனவே கர்நாடக அரசு கிட்டத்தட்ட 15,000 கனஅடி தண்ணீர் விட்டு கொண்டு இருக்கின்றார்கள். மழை அங்கு நன்றாக பெய்யுமையானால் விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ அண்ணாமலை பாத யாத்திரை போயிட்டு இருக்கிற போது ஒன்று சொல்லியிருந்தாரு, காங்கிரஸே ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறொன்றும் சொல்வதில்லை. அவரை பொறுத்தவரையில் நடைபயணம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் பஸ் பயணம் தான் செல்கின்றார். ஆகவே அண்ணாமலை சொல்வதெல்லாம் நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அவரை பொறுத்தவரையில் இந்த பாத யாத்திரை முடிந்த பிறகு அவர் கண்டிப்பாக காணாமல் போய்விடுவார். சார், ரஜினியின் அரசியல் வந்து ஆன்மீக பயணம் வந்து அரசியல் கலந்திருப்பதாக வந்து சொல்றாங்க. அடுத்த கட்டமாக பிஜேபியோட டார்கெட் வந்து அவர்தான் இருக்கு. ரஜினி அவர்களை பொறுத்தவரையில் அவர் எப்போதும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அது அவர்களுடைய இஷ்டம். கோயிலுக்கு செல்வதும் மலைக்கு செல்வதும் அவருடைய இஷ்டம். ஆனால் அவர் செய்த ஒரே விஷயம்தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு ரஜினி மீது மரியாதை உண்டு. ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் மிக நாகரிகமாக யாருடைய பழி சொல்லுக்கும் ஆளாகாமல் அரசியலுக்கு வராமல் வரமாட்டேன் என்று சொல்வதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் யூபி உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகியினுடைய காலிலே போய் அவர் விழுந்தது எனக்கு கொஞ்சம் சக்கரமாக இருக்கின்றது. அவர் வேண்டுமானால் அந்த முதல்வர் காவியுடை அணிந்திருக்கலாம். நான் மத்தியிலே அமைச்சராக இருந்தபோது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போது கிட்டத்தட்ட 7 கொலை வழக்குகள் அந்த சாதுன்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மீது போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிரிமினலுடைய காலிலே ரஜினியை போன்ற தமிழகத்திலே இருக்கின்ற எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை மதிக்கின்ற பாச காட்டக்கூடிய ரஜினி அவர்கள் இது செய்தது கொஞ்சம் பலவர்த்தமாக இருக்கிறது. சார், இந்த கீழமை நீதிமன்றத்தில் 2 அமைச்சர்கள் மேலே ஏற்கனவே இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நீதிமன்றங்களிலிருந்து நீதிபதிகளே சில வழக்குகளை அவராகவே எடுத்துக்கொண்டு நடத்துவது என்பது ஒன்றும் புதிதல்ல. கண்டிப்பாக அதை அந்த வழியை விட்டுதான் இன்றைக்கு நீதிபதிகள் எடுத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையிலும் KKSSRம் தங்கத்தென்னரசும் வழக்குகளை சந்தித்து நிரபராதிகளாக கண்டிப்பாக வெளியே வருவார். நான் அதை மகாநாடு என்றே சொல்ல மாட்டேன். அதை பொறுத்தவரையில்
புளியோதுரை மகாநாடு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த மகாநாட்டை பொறுத்தவரையில் சொல்கின்றார்கள் 15 லட்சம் பேர் கூடினார்கள் என்று சொல்கின்றார்கள். இது ஒரு அப்பட்டமான பொய். மீறி போனால் ஒரு 50,000-60,000 பேர் இருந்திருக்கலாமே ஒழிய 15 லட்சம் பேர் வந்தாலும் சொல்ல தமிழ்நாட்டில் இருக்க மற்றவங்க காதில் பூ சுத்துறதுக்காக தான் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த மகாநாடு என்பது ஏதோ ஒரு 5 மணி நேரம் ஒழுங்காக நடந்ததுனா கூட எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பல கலை நிகழ்ச்சிகள் என்னென்னமோ நடத்துகிறாங்க, 5-6 மணி நேரம் நடத்துகிறாங்க, சாயந்தரம் 5-6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆகவே அந்த மகாநாட்டில் உருப்படியாக ஏதாவது நடந்ததா என்று சொன்னால் எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. நீட்டை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான் கொண்டு வந்தது என்று சொல்லும்போது ஒரு தெய்வம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கொண்டு வந்த தீர்மானத்தில் நீட்டினுடைய இதில் இன்னொரு சாரம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் நீட்டை விரும்பாத மாநிலங்கள் இதை அமுல்படுத்த வேண்டியதில்லை என்பதை சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இப்போது மோடி கொண்டு வந்திருக்கின்றது விரும்புகின்றீர்களோ இல்லையோ எல்லா மாநிலத்திலும் அதை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று அடாவடியாக சொல்கின்றார். அதுதான் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கின்ற வித்தியாசம். மாநாட்டில் எடப்பாடிக்கு வந்து புரட்சி தமிழர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டம் ஏற்கனவே என்னுடைய அருமை நண்பர் சத்யராஜுக்கு இருக்கின்ற பட்டம். சத்யராஜை புரட்சி தமிழர் என்று சொல்வது 100க்கு 100 சரி. ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தாலும் அவருக்கென்று சில கொள்கைகள் இருக்கின்றது. ஒரு தன்மானம் மிக்கவராக, சுயமரியாதை மிக்கவராக, யார் காலிலும் டேபிளுக்கு அடியில் போய் காலை பிடிக்காதவராக இருக்கின்ற காரணத்தால் சத்யராஜுக்கு தான் அந்த தமிழன் என்ற பட்டம், நாம் தமிழனா புரட்சி தமிழன் என்ற பட்டம் சரியாக இருக்குமே ஒழிய இதுபோல் மேஜைக்கு அடியில் போய் காலை தொட்டு கும்பிடுகின்றவர்கள், கண்ணீரால் காலை கழுகுகின்றவர்களுக்கெல்லாம் இந்த பட்டம் லாயக்கில்லை, சரியாக வராது. சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாச்சு, தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைமை தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாச்சு, அதில் ஏதாவது உங்களை போல் தான் நானும் ஆசைப்படவில்லை. காரணம் இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் இப்போது இருக்கின்றதே போதும் என்று நினைக்கக்கூடியவர். ஆகவே தமிழக காங்கிரசின் தலைவராக மாற்றுவாரா இல்லையா என்பதை கார்கே அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்கள் முடிவு செய்வார்கள். சார், கடந்த சில தினங்களுக்கு கல்லூரியில் வெடிகுண்டு, நாங்குநேரியில் இந்த மாணவர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கிடைகள் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளையாக. நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவரவர் ஜாதியை குறிக்கின்ற வகையில் கையிலே ஒரு கலர் கலரான கயிறுகளை எல்லாம் கட்டுகின்றார்கள். அது மிக தவறு. ஏனென்றால் படிக்கின்ற காலத்திலே ஜாதி வெறி கொண்டவர்களாக மாணவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் பெரியவர்களான போது தமிழகம் எப்படி ஒரு கலவரம் மிகுந்த பூமியாக மாறும் என்பதை நாம் நினைக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தால் மாணவர்கள் ஜாதியை சொல்லி கலர் கலராக கையிலே கயிறு கட்டுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும். யாரும் அப்படி போட்டால் அவர்களை தண்டிக்க வேண்டும். ஆகவே சிறுவர்களாக இருக்கும்போதே அவருடைய மனதில் ஜாதிகள் இல்லை, எல்லோரும் ஒன்று என்று வரக்கூடிய அந்த எண்ணம் வரக்கூடிய அளவிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.